அந்த அறத்தை பாதுகாப்பதற்கு சாஸ்திரங்கள் தேவை, சமுதாயம் தேவை, சட்டங்கள் தேவை. இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது, இந்த மூன்றும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வுடன் பரிந்துணர்வுடன் ஒன்று ஒன்றாக சேர்ந்து எந்த அளவுக்கு செயலாற்ற முடியுமோ அவரவருடைய தனித்தன்மையையும் அவரவர்களுடைய வழக்க வழக்கங்களையும் ஒட்டி சேர்ந்து பணியாற்ற முடியுமோ அந்த அளவிலே சமுதாயத்திற்கு பொதுமக்களுக்கு நன்மை உண்டாகிறது. தீர்வு என்பது தேவைப்படுகிறது. மக்கள் மனதிலே தீர்வு, சொத்திலே தீர்வு, அதிகாரத்திலே தீர்வு, பல தீர்வுகள் தேவைப்படுகின்றன. அந்த தீர்வை, அதாவது நிலத்திலே வரக்கூடிய தீர்வை, அதிலே தீர்வை அளிக்கக்கூடிய பொறுப்பும் சக்தியும் இந்த மூன்றும் நம்முடைய நாட்டிலே வளர வேண்டும். சாஸ்திரத்தினுடைய அறிவு வளர வேண்டும். சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன, சாஸ்திரத்தினுடைய வழிமுறைகள் என்ன, சாஸ்திரத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றி தெளிவாகவும் குழந்தை பருவத்திலேயே அறம் செய்ய இருந்து என்கிற முதல் அறிவுரையை மனதிலே கொண்டு அந்த அறத்தை தெரியப்படுத்த வேண்டும். சிறிய சிறிய தர்மங்களையும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அது அறத்தை பற்றியது, சாஸ்திரத்தை பற்றியது. ஹரஹரணம் பார்வதி பதயே.